வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு பற்றுக பற்றற்றான் பற்றினை. தலைப்பில் கூறப்பட்ட இந்த தொடர் உங்களுக்கு நன்கு தெரிந்த தொடர்தான். ஆம், திருக்குறளில் ஆசான் திருவள்ளுவரின் வாய்மொழியாக இந்த தொடர் வருகிறது. இதில் என்ன சிறப்பு இருக்கிறது என்று பார்ப்போம். நாம் ஒரு கடும் சிக்கலில் மாட்டி இருக்கின்றோம் என வைத்துக்கொள்வோம். உதாரணமாக, ஒரு புதைக்குழி சேற்றினில் சிக்கி சிறிது சிறிதாக உள்ளிழுக்கப்பட்டு புதைந்து கொண்டிருக்கின்றோம். நம் அருகிலேயே மற்றொருவரும் அதே புதைக்குழியில் சிக்கி இருக்கின்றார். தற்போது நாம் தப்பிக்க வேண்டும். தப்புவதற்கு உடன் இருப்பவரை பற்றலாமா, உதவுவாரா என்று யோசித்து பார்க்க வேண்டும். கண்டிப்பாக இயலாது. ஏனென்றால் அவரும் அதே துன்பத்தில் தான் இருக்கிறார். எனவே இந்த சூழலில் இருந்து மீள்வதற்கு நாம் ஒருவரை பற்றியே ஆக வேண்டியது இருக்கிறது. எவர் ஒருவர் சேற்றினில் புதைகுழியில் சிக்காமல் கரையில் பத்திரமாக இருக்கின்றாரோ அவரை பற்றுவது தானே சரியான முடிவாக இருக்கும். இதைப்போல பிறவி என்ற நில்லா சுழற்சிக்குள் சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கும் நாம் இப்பிறவி சுழற்சியில் இருந்து விடுபட்டு மீண்டும் பிறவா நிலை அடைய வேண்டுமானால் யாரை பற்றுவது? எவர் ஒருவர் இந்த பிறவி சுழற்சியில் சிக்காதவரோ அவரை சென்று பற்றுதல்தான் சிறந்த முடிவாக இருக்கும். பிறவா யாக்கை பெரியோன் என்று பெயர் பெற்ற பெரும்பெயர் கடவுள் சிவம் என்ற ஒன்று மட்டுமே. எனவே சிவத்தை பற்றுவதுதான் பிறவி பிரச்சினைக்கு ஒரே தீர்வு. ஏனென்றால் சிவத்திற்கு மட்டும்தான் பிறவியும் இல்லை, அழிவும் இல்லை. பிறப்பில்லாத பற்றுக்கள் ஏதுமில்லாத சிவத்தை பற்றுக என்பதை வள்ளுவர் அழகாக பற்றுக பற்றற்றான் பற்றினை என்று பொதுப்பட கூறியிருக்கிறார். சிவம் என்ற பெயரை கூறாமல் பொதுப்பட அவர் கூறியிருப்பதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் சிவம் என்பது கடவுளுக்கு சைவம் கொடுத்த பெயர். ஆனால் கடவுளுக்கு என்று எந்த ஒரு பெயரும் கிடையாது என்ற உண்மையை உணர்ந்த வள்ளுவர் பெயர் ஏதும் குறிப்பிடாமல் பற்றற்றான் என்று பொதுப்பட கூறியிருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது அவரது மதிநுட்பம் எத்தகையது என்று பாராட்டாமல் இருக்க இயலாது. எனவே சிவம் என்ற பற்றற்றானை பற்றினால் உலக பற்றுக்கள் தானே விலகும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.